அதனா இன்னைக்கு படம் பார்க்க போனியே, என்ன படம்லாம் பார்க்க போனே? வாரிசு துணிவு பார்க்க போனேன். ரெண்டு படமும் ஒரே நாளில் பார்த்துருக்கிய. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. படத்தை பற்றி சொல்லு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து துணிவு போட்டால், அதுக்கப்புறம் வாரிசு போட்டாங்க. துணிவு வந்து எப்படின்னா, அது எப்படி சொல்ல, ஒருத்தங்க வந்து பேங்கை கொள்ளையடிப்பாங்க, அது வந்து 25 கோடி இருக்கும். போலி ரூபாயை அடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் உண்மையானதும் வச்சுருப்பாங்க. அதில் அதுதான் அந்த படமே. பேங்க் கொள்ளையடிப்பாங்கள்ல அந்த சேர்மேன், அவங்கள வந்து கடைசியில் அஜித் வந்து கொன்றுவார். ஆனால் நான் நிறைய சுட்டுகிட்டே இருப்பாங்க, எல்லா பீப்புள்ஸும் இறந்துருவாங்க, பாவமாக இருக்கும். அப்படியே சத்தத்தில் காலேருந்து ரத்தமே வந்துடும் போல. அப்புறம் அந்த படம் எப்படி இருந்துச்சு? வாரிசா? அது வந்து ஒரு குடும்ப படம். எப்படின்னா, ஒரு கம்பெனிக்காண்டி 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னம்ல அவங்க அப்பான்னு, பேர் சரத்குமார். சரத்குமார் தான் அப்பாவா நடிச்சிருந்தார். அம்மா பேர் தெரியல, இருந்தாலும் அழகா இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர். விஜய வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. விஜயும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. விஜய் வந்து ஊர் ஊராக அப்படியே போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விஜய் வந்திருந்தார், அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்காண்டி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வச்சாங்க ஏதோ கல்யாணம். கதையும் தான் சொல்லிட்டு இருக்க, பொதுவாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவ்வளோ கடைசியில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்படின்னா, கடைசியில் ஒரு காமெடியான விஷயம், குடுப்பியா ஏதோ ஒரு சொத்தா என்னமோ எழுதி குடுப்பியா அப்படின்னா, அவன் ₹1 சாக்லேட் கேட்டாலே கொடுக்க மாட்டான், இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுப்பானான்னு நினைச்சிருக்கான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கடைசியில் கொடுக்க